என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வெயில் இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? வேர்த்து வேர்த்து ஊத்துது. இந்த வெயில் எப்படி விளையாடுறீங்க? எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, எங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. ஐயோ, அன்னைக்கு நீ வரல, எங்க போனா? ஸ்கூலுக்கு வந்தேன். ஸ்கூல் விட்டு உங்க யாருக்கும் வாங்கலையா? என் பேண்ட் உண்மையிலே கிழிஞ்சு தானே இருக்கு. பேண்டா? எத்தனை பேண்ட் வச்சிருக்க? ஒண்ணுதானே வச்சிருக்கேன், அது கிழிஞ்சு தானே இருக்கு. முதல்ல இருங்க, ஆ எல்லாருமே இருங்க, நம்ம அம்மாட்ட சொல்லி. ஆமா, ஒரு பத்து பேர் குடிக்கிற மாதிரி மோர் மட்டும் ரெடி பண்ணி வைங்க. ஆ சரி. ஆ, இந்த பிள்ளைங்களுக்கு. இந்த வெளுக்கு போது செமையா இருக்கு. என்ன இங்க எதுக்குன்னா, எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செடி பிடிக்குதோ, என்ன ஃப்ரூட் செடி என்ன பிடிக்குதோ, இல்ல என்ன செடி பிடிக்குதோ ஆளு கொஞ்சம் எடுத்துவாங்க. எல்லாருக்கும் புது ட்ரெஸ் நல்லா இருக்கா? நீதானே என்கிட்ட இருக்கிற மொத புது ட்ரெஸ். உங்க ஆசை அண்ணன் நிறைவேத்தனா, என்னோட ஆசை நீங்க நிறைவேத்தணும். இப்ப நான் வரப்ப நீங்க எல்லாம் வெயில விளையாண்டு இருந்தீங்கல்ல, பார்த்தேன். என்ன பார்த்தா மரம் இல்லாதனால கார்டன், நர்சரி கார்டனுக்கு எது கூட்டு போனீங்களா? உங்களுக்கு செடி வாங்கி தரதுதான், எல்லாமே ஒரு வகையான பழச்செடி. இதை நீங்க உங்க வீட்டுல வச்சு வளர்க்கணும், சரியா? மரம் இல்லாதனாலதான் இப்ப நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம். எல்லாம் மரத்தை வெட்டி வெட்டி எல்லாம் வீடாக்கிட்டனால இன்னைக்கு விளையாடுற கூட இடம் இல்லாம வெயில விளையாண்டுட்டு இருக்கோம். இதே மரம் இருந்திருந்தா நம்ம மரத்துக்கு அடியில விளையாண்டுருக்கோமா? அப்ப நீங்க இதெல்லாம் நல்லபடியா வளர்த்து காமிக்கணும். எனக்கு நிறைவேற்றுவீங்களா? இதை யார் கரெக்டா வளர்க்குறீங்கன்னு பாப்பேன். கரெக்டா வளர்த்துட்டு வரவங்களுக்கு பெரிய கிஃப்ட் தருவேன். என்னன்னா ரிங்கு, கோல்டு ரிங்கு. என்கிட்ட கரெக்டா வளர்த்து நல்லா தண்ணி ஊத்தி நல்ல பெரிய மரமா ஆக்கி காமிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு வீடியோவும் போடுவேன். அண்ணா கரெக்டா யார் வளர்த்து காமிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு கோல்டு ரிங்கு. ஏன்னா நீ தங்கத்துக்கு இருக்க வேல்யூட மரத்துங்களுக்கு தான் வேல்யூ அதிகங்கிறத நம்ம புரிய வைக்கணும் எல்லாருக்கும், சரியா? ஓகேவா? செய்வீங்களா?
எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது, அவன் நல்லா இருக்கும், அப்போ நான் கடவுளை கும்பிடுறேன்.